வந்து பார்ட் 24 12th மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். போன வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தோம், நவ் விசி கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை ரோ ரிடக்ஷன் மெத்தட். ரோ ரிடக்ஷன் மெத்தட்னா எக்கலான் ஃபார்ம் வந்து நம்ம கொண்டு வரணும், அது பேர் தான் ரோ ரிடக்ஷன் மெத்தடு. அதாவது இப்போ பார் கொஸ்டின் நம்பர் 1ல யூ சி த ஃபஸ்ட்டு ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ நம்பர், இது நமக்கு என்னது, இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. இந்த ஃபஸ்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எது, நான் இப்போ இதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிது. இதுக்கு கீழே வர இந்த 2 ஃபைவும் 0 0 நம்ம மாற்றணும். இதுதான் ஸ்டெப் 1, நல்லா தெரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு ரோ, ஃபஸ்ட்டு ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பர், நான் ஜீரோ நம்பரை எடுத்துக்கிறேன், அதாவது ஜீரோ இல்லாத நம்பரை எடுத்துக்கணும். அதுக்கு கீழே வர அந்த நம்பர் வந்து 00 அப்படின்னு சொல்லி மாற்றணும். அதுக்கு தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஆர் ஒன்னை -2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நான் இங்கே பார் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஆர் ஒன்னை பார்த்துக்க, இந்த இதுதான் ஆர் ஒன். இந்த ஆர் ஒன்னை என்ன பண்ணியிருக்கிறோம்னா -2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆர் 2 மேலே எழுதிக்க, ரெண்டே பார்த்தீங்கன்னா 0 -3 1 -2 அப்படின்னு வரும், அதான் இங்கே எழுதியிருக்கு 0 -3 1 -2. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணியிருக்கு, R3 இம்ப்ளைஸ் R3 -5 R1. இப்போ இங்கே +5 இருக்கா, அப்போ இங்கே -5 இருந்தால் ரெண்டும் ஆட் பண்ணுறப்ப இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இந்த மெத்தடில் தான் நீ பார்க்கணும், இந்த 5 0 ஆகணுன்னா நமக்கு ஒரு -5 வேணும். அப்போ இதை வந்து நம்ம -5 மல்டிப்ளை பண்ணுறோம். -5 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும், இந்த இடத்துல -5 then -5 then -5 then -15. இங்கே இடையில நான் கொஞ்சம் தள்ளி எழுதிடுறேன், ஸோ -15. அதுக்கு கீழே எது எழுதணும், R3 எழுதணும். R3 என்ன, 5 then -1 then 7 then 11. இப்போ இங்கே ஆட் பண்ணினா என்ன வரும், 0 then -6 இல்லையா, -6 then 2 then -4. இதை தான் எடுத்து இந்த இடத்துல எழுதியிருக்கு, நான் இந்த பாயிண்ட் வைக்கிற இடத்துல எழுதியிருக்கு. ஸோ இப்போ 1 கீழே வரக்கூடிய நம்பர் என்ன ஆயிடுச்சு, 0 0 மாறிடுச்சு. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்னென்னா, ஃபஸ்ட்டு ரோவில் நான் ஜீரோ எலிமெண்ட்டை பார்க்கணும், அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த நம்பரை 0 0 மாற்றுறதுக்கு நம்ம அதுக்கு என்ன உண்டான ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனோ அதை ஃபாலோ பண்ணும். அடுத்து செகண்ட் ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட், செகண்ட் ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ நம்பர் என்ன, இந்த -3 இல்லையா. இந்த -3 கீழே 0 நம்ம மாற்ற போகிறோம் இப்போ. அப்போ -3 கீழே 0 மாறணும்னா இங்கே என்ன இருக்குது, -6 இருக்கா, அப்போ ஒரு +6 இருந்தால் இது என்ன ஆயிரும், ரெண்டே ஆட் பண்ணுறப்போ 0 அப்படின்னு சொல்லி மாறிடும். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த R2 இருக்கு இல்லையா, இந்த R2 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். R2 R1 பண்ணக்கூடாது, ஏன்னா R1 பண்ணினா இதுவும் இதுவும் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆயிரும், திரும்ப நம்பர் கிடச்சிரும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மட்டும் புரிஞ்சிட்டீங்கன்னா போதும். ஏன் மிஸ் R1 பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்போ R1 2 மல்டிப்ளை பண்ணுறேன் இல்லை 3 மல்டிப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ண, இங்கே -6 இருக்கிறதுனால 6 தான் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ இங்கே +6 -6 0 வருதில்ல அப்படின்னு நினைக்கலாம், பட் இங்கே 6 இதை பண்ணுறப்பறம் ஆட் பண்ணுறப்ப இந்த இடத்துல திரும்ப இங்கே ஒரு 6 வந்துடும். ஆனால் நம்மளோட எய்ம் இங்கே 0 தான் இருக்கும். ஸோ எந்த ரோ எடுத்தால் பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தான் பாசிபிளாக இருக்குது. அப்போ செகண்ட் ரோவை நம்ம இங்கே -6 இருக்கிறப்ப நமக்கு இங்கே +6 வேணும் இல்லையா, அப்போ -2 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2 மல்டிப்ளை பண்ணால் 0 × 0 அப்போ அந்த இடத்துல 0 ஆயிரும். -6 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், +1 இல்லையா. ஸோ இந்த இடத்துல 6 தென் -2 இந்த இடத்துல 4 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இங்கே கீழே நமக்கு இங்கே என்ன இருக்குது, 0 then -6 then 2 then -4. கண்டிப்பாக எல்லாமே இப்போ 0 0 ஆயிடுச்சு. லாஸ்ட் ரோ 0 0 ஆயிட்டாவே எக்லான் ஃபார்ம் நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த பாயிண்ட் வச்ச இடத்துல இது என்ன ரோ, 0 ரோ. ஸோ இப்போ நம்ம எக்லான் ஃபார்முக்கு வந்துட்டோம். நான் 0 ரோ எத்தனை இருக்குது, மொத்தம் 2 இருக்குது. ஸோ இந்த 2 நமக்கு எத்தனை ரோ, non-0 rows. ஸோ non-0 rows 2 இருந்தால் அவ்வளோதான், சம் வந்து ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ தேர் ஆர் 2 non-0 rows, therefore ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இப்போ இந்த இடத்துல எக்லான் ஃபார்ம்ங்கிறத இன்னொரு தடவை நீ கன்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இது எது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டோ அதுக்கு ரைட் சைடு, ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், அதுக்கு ரைட் சைடில்
ரைட் சைடில் பார்த்து எது ரைட் சைடு, இது தான் ரைட் சைடு. இதுக்கு ரைட் சைடு வர்றதும் நான் ஜீரோவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் செகண்ட் ரோவில் வரக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜீரோ ரோ வந்துருச்சு. ஸோ இதோட சம் வந்து ஓவர். இதை நீ கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடாது. இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் தான் அடுத்த நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும். அப்புறம் லாஸ்ட் ரோ ஜீரோ ஜீரோன்னு இருக்குது. எல்லா சம்லையுமே லாஸ்ட் ரோ ஜீரோ ஜீரோ வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ எக்லான் ஃபார்ம் கிடச்சிருச்சு. ஸோ திஸ் சம் இஸ் ஓவர். அடுத்த சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.